ஸ்ரீகாந்த் ப்ராப்பர்ட்டிஸ் கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இங்கிலாந்தில் லண்டனிலும் வெளிநகரங்களிலும் வீடுகளையும் வர்த்தக ஸ்தாபனங்களையும் குறைந்த கட்டணங்களுடன் விற்பதையும் வாடகைக்கு விடுவதையும் நாங்கள் செய்கின்றோம். வணக்கம், நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர்கள் மீதான இனவழிப்பு குறித்து சிட்னியில் போராட்டம். ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட அணி போட்டியிடும் மைதானத்துக்கு முன்னால் கவனீர்ப்பு. கொக்குலாயில் நில அபகரிப்புக்கு எதிராக தமிழர் கொந்தளிப்பு. வேப்ப மரத்தை அழித்து அரச மரத்தை நாட்டிய இனவாதிகள். ஸ்ரீலங்காவின் கடன் நெருக்கடிகளை சமாளிக்க கட்சிகள் ஆலோசனை. வெளிநாடுகளுடன் பேச்சுக்கு செல்லுமாறு சுமந்திரன் கோரிக்கை. சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியமைக்கு எதிர்ப்பு. யாழில் வைத்தியசாலை ஊழியர்கள் போராட்டம். பாரிஸ் பிராந்தியத்தை முடக்க பாரிய வாகன பேரணி. எல்லை மீறி சென்றதால் சாரதிகள் பலரும் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவின் சிட்னி துடுப்பாட்ட மைதானத்தில் T20 துடுப்பாட்ட போட்டிகள் நேற்று ஆரம்பித்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான முதலாவது போட்டியின் போது தமிழர்கள் மீதான இனவழிப்பு குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தை தமிழ் ஏதிலியர் கழகம் நடத்தியுள்ளது. நாளை ஞாயிற்றுக்கிழமையும் தனது போராட்டம் தொடரும் எனவும் அந்த அமைப்பு அறிவித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் கொக்கிளாய் பகுதியில் கனியமணல் அகழ்வு எனும் போர்வையில் இடம்பெறும் நில அபகரிப்புக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை அச்சுறுத்தும் வகையில் ராணுவ புலனாய்வாளர்கள் செயற்பட்டிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பட்டு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கொக்குளாய் தொடக்கம் நாயாறு வரையிலான சுமார் 1000 ஏக்கர் பூர்வீக நிலங்கள் கனியமணல் அகழ்வு என்ற பெயரில் அபகரிக்க எடுக்கப்படும் நடவடிக்கைக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொக்குளாய் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை முன்பாக இருந்து ஆரம்பமான எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொக்குளாய் முகத்துவாரம் பகுதியிலுள்ள தமிழ் மக்களின் 44 ஏக்கர் காணியை அபகரித்து அமைக்கப்பட்டுள்ள இலங்கை கனிப்பொருள் மணல் லிமிட்டெடின் கொக்குளாய் தொகுதிக்கு முன்பாக நிறைவடைந்துள்ளது. வளங்களை சுரண்டிவிட்டு எங்கள் நிலங்களை இழக்கவா இந்த நாடகம். நிலமிழந்து போனால் பலமிழந்து போவோம். எமது நிலம் எமது உரிமை ஆகிய வாசங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை தாங்கியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கொக்குளாய் கிராம மக்கள் முன்னெடுத்த குறித்த போராட்டத்தில் மக்களுடன் இணைந்து பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் இணைப்பாளரும் சிவகுரு ஆதின முதல்வருமான தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட மதத்தலைவர்கள், முன்னாள் மகாணசபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற பகுதியில் குடிசார் உடையில் சென்ற காவல்துறையினர் மற்றும் புலனாய்வாளர்கள் மக்களை புகைப்படம் எடுத்து அச்சுறுத்தும் செயற்பாட்டை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. கொக்குளாய் மக்களை அழிக்கப் போகின்றார்கள். கொக்குளாய் மட்டுமல்ல, கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கேணி, செம்மலை, நாயாறு வரையான இந்த பிரதேசங்களை எடுப்பதாக அல்லது அதை அளக்கப் போவதாக இந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுவேன். கடற்கரையிலிருந்து குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு, ஒரு 650 மீட்டர் தூரம் அளவுக்கு இந்த நிலங்களை அவர்கள் சுமார் 10 அடி ஆழத்து கண்டு மக்கள் கதைக்கின்றார்கள். அப்படி அகழ்ந்தால் இந்த கடல் இங்கே வராதா? கடல் வந்து அழிக்காதா இந்த மக்களை, மிக்க மக்களை? கொக்குளாய் கிராமத்தை அழிக்கப் போகின்றார்களா? அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன கொக்குத்தொடுவாய், கர்நாட்டுக்கேணி, செம்மலை, நாயாறு கிராமங்களை அழிக்கப் போகின்றார்களா? இந்த மக்களை அழிக்கப் போகின்றார்களா? இந்த மக்களை 2018 10ஆம் மாதம் 24ஆம் தேதி மாகாணசபை முடிய மட்டும் இந்த இடத்தில் இப்படி ஒரு வேலியை அமைக்கவில்லை. அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தோம். இதேவேளை முல்லைத்தீவில் பௌத்த மயமாக்கலின் உச்சகட்டமாக வேப்பமரம் தரிக்கப்பட்டு அரச மரம் நாட்டப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கிளாய் வீதியில் மணலாறு திரும்பும் சந்தியில் இருந்த வேப்பமரம் வெட்டி அகற்றப்பட்டு அந்த இடத்தில் தற்போது அரச மரம் நாட்டப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ராணுவ ஆக்கிரமிப்புக்குள்ளிருக்கும் முல்லைத்தீவு கொக்கிளாய் பகுதியில் எவ்வாறு வேப்பம் மரம் தரிக்கப்பட்டு அரச மரம் நாட்டப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுவதாக மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இது திட்டமிட்ட பௌத்த மயமாக்கலின் ஒரு அங்கம் என குற்றம் சாட்டுகின்றனர். குறித்த பகுதியில் வேப்பமரம் இருந்ததற்கு ஆதாரமாக 2016ஆம் ஆண்டு கூகுள் வரைபடத்தில் வேப்பமரத்தின் புகைப்படம் இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கான ஏற்பாடாகவே
வேப்பமரம் வெட்டப்பட்டு அரசமரம் நாட்டப்பட்டு பராமரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியைச் சூழ 3 பாரிய படை முகாம்கள் கடந்த 10 வருடத்திற்கு மேலாக அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் கடன் நெருக்கடிகளை சமாளிக்கவும் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை கையாளவும் ஸ்ரீலங்கா பெற்றுக்கொண்டுள்ள சர்வதேச கடன்களை மீள்கட்டமைப்பை செய்வது குறித்தும் சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பில் விரைவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எழுத்து மூல அறிக்கை ஒன்றினை வழங்கவும் குறித்த கட்சிகள் தீர்மானித்துள்ளன. நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன்களை மீள செலுத்துவதில் உள்ள நெருக்கடிகள் குறித்து ஆராயும் விதமாக நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற நிதிக்குழுக்கள் ஒன்றிணைந்து நேற்று முன்தினம் கொழும்பில் கலந்துரையாடியிருந்தன. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்களான ஹர்ஷடி சில்வா, இரான் விக்ரமரத்ன, கஃபீர் காசிம், மக்கள் விடுதலை முன்னணியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய ஆகியோர் இதில் பங்கேற்றுள்ளனர். மேலும் ஸ்ரீலங்கா அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் பேராசிரியர் சரித ஹேரத், அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் அனுர பிரியதர்ஷனையாப்பா, அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவின் தலைவர் பேராசிரியர் திஸ விதாரண, முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்டவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா எதிர்கொண்டுள்ள மோசமான பொருளாதார வீழ்ச்சி குறித்தும் அதற்கு உறுப்பினர்களால் செய்ய முடிந்த சரியான வேலைத்திட்டம் என்ன என்பது குறித்தும் பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொண்டு முன்னெடுக்க வேண்டிய விடயங்கள் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக எவ்வாறு இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டும், இதற்கு முகம் கொடுப்பது எவ்வாறு, அரசாங்கம் இதில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்ன, உடனடியாகவும் குறுகிய மற்றும் நீண்டகால வேலைத்திட்டங்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த பொதுவான இணக்கப்பாடு ஒன்றினை எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடனை மீள்திருப்புவதை தாமதப்படுத்தும் வகையில் உரிய தரப்புகளுடன் உடனடி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனிகாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை அவர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் கடன் திரும்ப செலுத்த வேண்டியவர்களோடு உடனடியாக ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க வேண்டும். அப்படியாக ஆரம்பித்து கடன் திருப்பி செலுத்துகிற தேதிகளை நாங்கள் பின்போட்டு செலுத்துகிற தொகை சம்பந்தமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் உடனடியாக எங்களிடத்திலே அந்நிய செலாவணி கையிலே கிடைக்கும். அது இரண்டாவது விடயம். அந்த கிடைக்கிற அந்நிய செலாவணியை மக்களுக்கு அத்தியாவசியமான உணவு, மருந்து, எரிபொருள் போன்ற விடயங்களை கொள்வனவு செய்வதற்கு நாங்கள் உபயோகிக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த பேச்சுவார்த்தைகளின் போது நிபந்தனைகள் சிலவற்றுக்கு நாங்கள் இணங்க வேண்டி வரும். ஆனால் அந்த நிபந்தனைகள் எதுவுமே எங்களுடைய நாட்டில் இருக்கிற ஏழைகளை காக்காமல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏழைகளுடைய பாதுகாப்புக்காக எங்களுடைய நாட்டு சட்ட திட்டங்களில் இருக்கிற அரண்களை நாங்கள் எந்த விதத்திலையும் தகர்க்க விடக்கூடாது. அதை குறித்து நாங்கள் கவனம் எடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற முன்மொழிவுகளை நாங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறோம். அரசாங்கம் துரிதமாக செயற்பட வேண்டியது அத்தியாவசியம். காலம் செல்ல செல்ல இது சம்பந்தமாக இன்னும் கூடுதலான பிரச்சனைக்குள்ளே நாடு செல்ல வேண்டி வரும். ஆகவே உடனடியாக இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தால்தான் நாங்கள் இந்த கடன் திருப்பி செலுத்துகிற விடயத்திலே அவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடியதாக இருக்கும். யாழ் மாவட்ட வைத்தியசாலை ஊழியர்கள் ஒன்றிணைந்து தொழிற்சங்க போராட்டம் ஒன்றினை இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். சம்பள முரண்பாடு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ் போதனா வைத்தியசாலையின் 15 வகையான சுகாதார தொழிற்சங்க பணியாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். தாதியர் சங்கம் உள்ளிட்ட 15 சங்கங்களைச் சேர்ந்த 600 மேற்பட்டோர் வைத்தியசாலையின் பிரதான வீதியில் ஊர்வலமாக சென்று போராட்டத்தை முன்னெடுத்தனர். தமது கோரிக்கைகளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பிரதமர் கூட செவிசாய்க்காது மாற்றாந்தாய் பிள்ளைகளைப் போல தம்மை பார்ப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இவ்வாறான நிலைமை தொடர்ந்தால் தமது போராட்டம் நீடிக்கும் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.
ஸ்ரீலங்காவில் சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி நாட்டில் மீண்டும் ஜேஆர் ஜெயவர்த்தனவின் சர்வாதிகார ஆட்சி காலத்துக்கு செல்லும் முயற்சியாகும் என இலங்கை சுகாதார சேவையாளர் சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பெயருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்த அவருக்கு நெருங்கியவர்கள் செயற்படுவதாக சம்மேளனத்தின் இணைப்பாளர் ரவி குமதேஷ் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார சேவையைச் சேர்ந்த 65,000 பணியாளர்களின் பிரச்சினைகளை தீர்க்க இதுவரை உண்மையாக பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக நீதிமன்றத்திற்கு இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான ஆவண தயாரிப்புக்காகவே சுகாதார அமைச்சரால் பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சுகாதார சேவையாளர்களின் போராட்டம் சுமார் 20 வருடங்களுக்கு பின்னர் இடம்பெறுவதாக குறிப்பிட்ட அவர், பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான திஸ்ஸ குட்டியாராச்சி மற்றும் டயானா கமங்கி ஆகியோரிடமும் தாதியர் சேவை தொழிற்சங்க தலைவர் முர்த்துட்டுவே ஆனந்த தேரரிடமும் கோரிக்கையை முன்வைத்துள்ளார். எனினும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டுமென்று ஜனாதிபதியிடம் சென்று கூறுவதற்கு ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சருக்கோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கோ முதுகெலும்பு இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சுகாதார பணியாளர்களின் மேலதிக கொடுப்பனவுகள் உட்பட்ட வேதன பட்டியலை செய்தித்தாள்களில் பிரசுரிக்க உள்ளதாக சுகாதார அமைச்சர் கூறியுள்ளமையை சுகாதார பரிசோதனை சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன கண்டித்துள்ளார். ஐநா மனித உரிமை முற்றலில் 2009 ஈழத்தமிழருக்கு நீதி கோரி தீக்குளித்து மரணமடைந்த ஈகை பேரொளி முருகதாசனின் 13 நினைவு தினம் இன்று நினைவு கூறப்படுகிறது. உலக சமூகத்துக்கு தமிழினத்தின் சார்பில் தனது ஆத்மார்த்த வேண்டுகோள் என்ற தலைப்பில் ஒரு மரண சாசனத்தை எழுதி வைத்துவிட்டு உலகத்தமிழ் ஜெனீவா மனித உரிமை முற்றலில் 2009 பிப்ரவரி 12 அன்று இரவு முருகதாசன் தீக்குளித்து சாவடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஊடகவியலாளரும் நாட்டுப்பற்றாளருமான புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தியின் 12 நினைவேந்தல் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழர் தாயகத்திற்காக ஊடக பணி செய்த ஊடகர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி எறிகணை தாக்குதலில் கொல்லப்பட்ட நாளின் 13 நினைவு தினம் என்றாகும். அவரின் நினைவு தினம் இன்று யாழ் ஊடக அமையத்தில் நினைவு கூறப்பட்டுள்ளது. இன்று பகல் 11:30 மணியளவில் இடம்பெற்ற நினைவு தின நிகழ்வில் அன்னாரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் சத்தியமூர்த்தியின் அனுபவங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அல்லது ஏனைய சர்வதேச சக்திகள் கைதிகள் தொடர்பான தீர்மானங்களில் செல்வாக்கு செலுத்துவதற்கு தற்போதைய அரசாங்கம் இடமளிக்காது என ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர், ஸ்ரீலங்காவில் கைதிகளை விடுவிக்கும் போது ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கு பிரச்சினை ஏற்படாது என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தனது கொள்கை அறிக்கையில் கைதிகளுக்கு புனர்வாழ்வு வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகளில் நெரிசலை குறைக்கவும் விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நீண்டகால கைதிகளை விடுவிக்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். கைதிகளை சுதந்திரமாக அவதானித்து ஜனாதிபதி மன்னிப்பு வழங்குவார் என அவர் உறுதியளித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தமையிட்டு பல நாடுகள் ஸ்ரீலங்காவை எதிர்ப்பதாகவும் அவர்கள் அரசுக்கு எதிராக எப்போதும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் ஸ்ரீலங்கா விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவில் தொகுதி மற்றும் விகிதாசார பிரதிநிதித்துவ கலப்பு முறையின் கீழ் உள்ளூராட்சி தேர்தலை நடத்துவது பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற சபை முதல்வர் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் கூடிய நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் போதே இது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் முறைமையின் பொருத்தமான சீர்திருத்தங்களை அடையாளம் காணவும் தேவையான திருத்தங்களை பரிந்துரைக்கவும் நியமிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தெரிவுக்குழு இது தொடர்பில் விவாதித்துள்ளது. இதற்கமைய தொகுதி வாரியாக 60% பிரதிநிதிகளையும் விகிதாசார முறைமையின் கீழ் 40% பிரதிநிதிகளையும் தெரிவு செய்வது தொடர்பில் முன்னிலையான கட்சிகளுக்கிடையில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கும் நோக்கில் அனைத்து அரசியல் கட்சிகளினதும் வேட்பு மனுக்களை கோரும் போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. உள்ளூராட்சி மன்றங்களில் தற்போதுள்ள பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை குறைப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
தமிழர்கள் மீதான இனவழிப்பு குறித்து சிட்னியில் போராட்டம். ஸ்ரீலங்கா துடுப்பாட்ட அணி போட்டியிடும் மைதானத்துக்கு முன்னாள் கவனீர்ப்பு. கொக்குளாயில் நில அபகரிப்புக்கு எதிராக தமிழர் கொந்தளிப்பு. வேப்ப மரத்தை அழித்து அரச மரத்தை நாட்டிய இனவாதிகள். ஸ்ரீலங்காவின் கடன் நெருக்கடிகளை சமாளிக்க கட்சிகள் ஆலோசனை. வெளிநாடுகளுடன் பேச்சுக்கு செல்லுமாறு சுமந்திரன் கோரிக்கை. சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தியமைக்கு எதிர்ப்பு. யாழில் வைத்தியசாலை ஊழியர்கள் போராட்டம். பாரிஸ் பிராந்தியத்தை முடக்க பாரிய வாகன பேரணி. எல்லை மீறி சென்றதால் சாரதிகள் பலரும். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.